குமரி முதல் சென்னை வரையிலான மாரத்தான் ஓட்டத்தை 2 வாரங்களுக்குள் கடந்து சாதனை படைத்த பள்ளி மாணவர் சர்வேஷுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ₹1,00,000 பரிசு வழங்கி பாராட்டினர். சென்னை மேற்கு தாம்பரத்தில் உள்ள சாய்ராம் மெட்ரிக் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் சர்வேஷ் கடந்த அக்டோபர் 2ஆம் தேதி கன்னியாகுமரியில் உள்ள காந்தி மண்டபத்தில் இருந்து சென்னை வள்ளுவர்கோட்டம் வரையிலான 750 கிலோமீட்டர் தொடர் ஓட்டத்தை தொடங்கினார். மேலும் இந்த தொடர் ஓட்டத்தை தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிலையில் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை 750 கிலோமீட்டர் தூரத்தை 14 நாட்கள் அதாவது 2 வாரங்களுக்குள் தொடர் ஓட்டம் மூலம் கடந்து மாணவர் சர்வேஷ் சாதனை படைத்துள்ளார். இதனிடையே ஐக்கிய நாடுகள் சபையின் பசி, பட்டினியின்மை, நல்ல ஆரோக்கியம், தரமான கல்வி உள்ளிட்ட 17 நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த தொடர் ஓட்டம் ஓடியதாக சிறுவன் சர்வேஷ் கூறியுள்ளார். இந்நிலையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மாரத்தான் ஓட்டத்தை நிறைவு செய்த பள்ளி மாணவர் சர்வேஷுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்ததோடு ₹1,00,000 பரிசு தொகையினை வழங்கி பாராட்டினர். Thank you.